Faculty of Arts and Science, BSc Psychology and Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. In Kannil Kadal, In Nenjil Modal, Ekangal Tarkangal Yellami. Indha aapatha suttadhu yaaru? Adhu சுருதியே இப்படிதான் பாடிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தல தட் உலகின் மிகப்பெரும் ஆட் சாங் ஃபார் எவர் நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரிஸ் சரி யூ ஸ்டார்ட் ஆந்தம் எல்லாம் போட்டதெல்லாம் ஃபைன் நீங்க சொல்ற லிரிக்ஸ் வேறையா இருக்கு லிரிக்ஸ் வந்து தட் இன்ஃபேக்ட் எல்லா கேட்குற எல்லா வசனமுமே அந்த டியூனில் செட் ஆயிருது தட் எல்லா விதமான வாழ்க்கை சூழலும் திருக்குறள் ஒன்னியம் அடியில் செட் ஆகுங்கிற மாதிரி பெல்லாச்சாவ டியூன்களை எல்லா பாட்டும் செட் ஆகுது சரி யூ ஸ்டார்ட் இப்போ எப்படியும் கெஸ் பண்ணியிருப்பாங்க ஆமாம் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து மணி ஹைஸ்ட் சீசன் 5 வால்யூம் 1 ரிவ்யூ பண்ண போகிறோம் ஏற்கனவே சாஞ்சி பண்ணதுக்கே வந்து வெறிகொண்டு நம்மளை தேடிட்டு இருக்காங்க யாரை கேட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு புதன்கிழமை போய் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்ட்டு நமக்கு பிடிக்காத நர்ஸு அதிகமாகிட்டே இருக்காங்கிறனால ரிவ்யூலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே சரி மணி ஹைஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு படம் இல்லை ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹைப் எப்பயுமே இருக்கும் காலா கபாலி ரஜினி படம் அதுக்கு வந்து இந்தியாவில் சில கம்பெனிஸ்லாம் லீவ் கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க இன்ஃபேக்ட் மணி ஹைஸ்ட்டுக்கே வந்து ஜெய்ப்பூரில் கம்பெனியில் லீவ் தராங்களாம் நமக்கு அந்த கொடுப்பனெல்லாம் இல்லை சரி அதை விடு இந்த பர்டிகுலர் இந்த வெப்சீரிஸ்க்காக இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் பேசிட்டு அப்படிக்கா ஜம்ப் ஆகி சீசன் 5 எப்படி இருக்கும் ஃபேன் தியரிஸ் கொட்டி கிடக்குல்ல நம்ம ரெடிட் தளம் வந்து எப்பவுமே இந்த ஃபேன் தியரிஸ் முக்கியமாக கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்குலாம் நிறைய ஃபேன் தியரிஸ் அங்கிருந்தா எடுத்து வந்தாங்க ஆமா இன்ஃபேக்ட் அந்த 8th சீசனை விடவே ஃபேன் தியரி நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க அதாவது இந்த டிஎன்டி வந்து ஃபேன் தியரிஸ் படமாட்டு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் 8th சீசன் எனிவே மணி ஹைஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி நிறையா கிரேசியான ஃபேன் தியரிஸ் நம்ப முடியாது நம்பக்கூடியது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது இந்த மாதிரி நிறையா ஃபேன் பே இருக்கா இல்லையா ப்ரொஃபஸர் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன் தியரி இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கார்த்தி முதல்ல மணி ஹைஸ்டின் வரலாறு எஸ்டிடி என்ன மணி ஹைஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஆண்டனா சேனலுக்காக ஒரு 15 எபிசோடு கொண்ட லிமிடெட் சீரீஸ் அதுதான் பிளான் பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிலையும் தேடி துளாவி டெலஸ்கோப்லாம் வச்சு பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ் அடடா இப்படி ஒரு ஹெய்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் 15 எபிசோடில் முடிச்சிட்டேப்பா வா நான் உனக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி இதை ரெண்டு சீசனாக பிரிக்கிறேன் அக்காக்கா பிரிக்கிறேன்னு 22 எபிசோட் அப்படின்ட்டு 15-ஆ 22-ஆ மாற்றுறாங்க ஓகே லிமிடெட் சீரீஸை நீ ஏன் ஸ்பெயின்குள்ளேயே கஷ்டப்படுற வா சுற்றிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை ஹெவியாக இறக்குறாங்க ஸோ சீசன் 3 சீசன் 4 அப்படின்ட்டு அடுத்த அதாவது சீசன் 3 சீசன் 4ங்கிறத தாண்டி 2nd ஹெய்ஸ்ட் அதாவது அப்படி சொல்ல முடியும் ஸோ அந்த 2nd ஹெய்ஸ்டோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம சீசன் 5 பார்க்க போகிறோம் சீசன் 5 ரெண்டாக பிரித்து செப்டம்பரில் ஒரு பாதி டிசம்பரில் ஒரு பாதின்னு பிரிச்சிருக்காங்க அதாவது மொத்தம் 2 ஹெய்ஸ்டாக நடந்திருக்கு ஆமாம் அதில் ஆல்ரெடி 1 ஹெய்ஸ்டாக 2 சீசனாக பிரித்து போட்டாச்சு இப்போ 2nd ஹெய்ஸ்டை 3 சீசனாவா ஆமாம் அப்படி இறக்க போகிறாங்க ஐயா சாமிகிட்ட ஒரு பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி கிடச்சிருச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது விற்று தள்ளிடலாங்கிற ரேஞ்சுக்கு பிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல ஜோக்ஸ் அப்பாட் கார்த்தி ஆனால் மணி ஹைஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு கல்ட்டு ஃபாலோயிங் இப்போ இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியோ இல்லை இன்ஃபேக்ட் நம்ம பிரிசன் பிரேக்கை சொல்லாமே பிரிசன் பிரேக்கும் ஒரு நல்ல ஃபாலோயிங் இருக்குது அந்த மாதிரி ஒரு லீக்ல மணி ஹைஸ் வந்து உட்கார்ந்துருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது மறுக்கவே முடியாத ஒரு கிரிட்டிக்கலாக நம்ம இப்போ ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரேக்கிங் பேட்லாம் சொல்கிறோம்ல பிரேக்கிங் பேட் கிரிட்டிக்கலி எங்கேயோ இருக்குது ஆனால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு வெப்சீரிஸ் அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நோ மணி ஹைஸ் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் இல்லை ஏன்னா வெப்சீரிஸே பார்க்காத நிறைய பேர்த்த வெப்சீரிஸ் பக்கம் எழுதி தந்தது மணி ஹைஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கும் அந்த மணி ஹைஸ்டோட வெற்றி தான் காரணம் ஆமாம் ப்ளஸ் சீசன் 5 வந்து டைரக்ட்லி தமிழ் அதாவது எப்பயுமே ஒரு சீசன் வரும் அதுக்கப்புறம் தமிழ் ஆடியோ சேர்ப்பாங்க சீசன் 5 வந்து தமிழ்லேயே டப்பாகி அந்த நான் வெள்ளிக்கிழமையே வருது அப்படின்னு ஒன்று இன்னொன்று அந்த ஆட்லேயே நீ பார்த்தோன்னா அனில் கபூர்லேருந்து நம்ம ஸ்ருதிஹாசன் ராதிகா அப்தே ராணா தகுபதின்ட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஒரு ஐபிஎலுக்கு ஒரு பிரம்மாண்டம் ஒரு திருவிழாக்கு பண்ணுவாங்கல்ல மார்வல் ஆந்தம் கூட ரகுமான் பண்ணியிருந்தாங்க ஆமாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லீக்ல பண்ணியிருந்தாங்க பர்டிகுலர்லி இந்த சீசன் 5 என்னவா இருக்க போகுது நம்ம சீசன் 4 எண்டிங் எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் ஸ்பாயிலர் நடிச்சீங்கன்னா நியாய தர்மமே இல்லை ப்ரொஃபசர் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாப்ல அங்கிட்டு வந்து லிஸ்பன் அதாவது ப்ரொஃபசரோட ஒய்ஃப் அவங்க ஜம்ப் பண்ணி அதாவது ஹீஸ்ட் பண்ற குரூப் கூட போயிட்டாங்க போயிட்டாங்க நைரோபி வந்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் நம்ம பெண்குயின் மாதிரி இருக்கிற அந்த நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து நூல் போட்டு தேடி கண்டுபிடிச்சு இருக்கிற கடுப்பெல்லாம் சேர்த்து வச்சு ப்ரொஃபசர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க நீதாண்டாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாங்க அலிசியா சியரா வந்து ப்ரொஃபசரோட குகைக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒருவரை ஒரு பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும்ங்கிற மாதிரி அங்க ஒரு பாஸ் இங்கிட்ட ஒரு பாஸ் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்போ ட்ரெய்லர் வருது
ட்ரெய்லராக நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து ட்ரெய்லரில் இருக்கிற விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டால் மிலிட்ரி இறக்குறேன் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸோ மிலிட்ரி ப்ரொஃபஸரே சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு ட்ரெய்லரில் ஹின்ஸாக கிடச்சிருக்கு. எஸ், இதெல்லாம் தாண்டி நிறையா ஃபேன் தியரிஸ் உள்ளாகுது இல்லையா. அதில் நம்பர் ஒன் தியரியாக இருக்கிறது என்னென்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வெப்சீரிஸ் பார்த்தா நீங்களே இது ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி லிஸ்பன் வந்து முன்னாடி போலீஸாக இருந்து இந்த கேங்க் ஆப்போசிட்டாக செயல்பட்டு அப்புறம் இந்த கேங் கூடயே இணைஞ்சு ப்ரொஃபஸரோட செயல்பட ஆரம்பித்தாங்களோ, அதே மாதிரி அலிசியா சேராங்கிற அந்த போலீஸும் ப்ரொஃபஸர் கூட சேர்ந்துருவாங்க, ஒரு டீல் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாப்புலரான ஃபேன் தியரி கடந்த 1.5 வருஷமாகவே இருக்குது. ஆமாம், இது என்னன்னா நம்ம ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப சீப்பாக டீல் பண்ணுற ஒரு விஷயம். லைக் ப்ரொஃபஸருக்கு வந்து எப்போல்லாம் பிரச்சனையாகுதோ அப்போ சண்டை போடுற போலீஸ் ஆஃபீஸரை ப்ரொஃபஸருக்கு வந்து மேரேஜ் மேட்ரிமோனியல் மாதிரி இந்த ஃபேன் தியரியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னும் சில ஃபேன் தியரிஸ் இவங்க ரெண்டு பேரும் டீம் பண்ணுவாங்க, அதுக்கான காரண காரியங்களாக இன்னொரு விஷயம் லைக் ஒரு இதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி செட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபேன் தியரியுமே கேட்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேன் தியரி ஒன்னான ப்ரொஃபஸர் ஜாயினிங் பேர் வித் சியரா அப்படிங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ட்ரெய்லர்லேயே இன்னொரு குழுவும் இருக்கும். லைக் ப்ரொஃபஸரை வந்து கீழே தள்ளி கழுத்தில் கயிறெல்லாம் மாட்டி தொங்க விடுற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். இந்த ஃபேன் தியரி ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த ஏண்டா இப்படி அதை விட்டு வருவேங்கிற மாதிரியான ஒரு ஃபைட்டாக இருக்கலாம். ஸ்டில் இந்த ஃபேன் தியரி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஃபேன் தியரி போகலாம். நெக்ஸ்ட் ஃபேன் தியரியுமே அலிசியா சியரா வச்சு தான். என்னன்னா பெர்லினோட ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு பெர்லின் வந்து ஒரு ஐகானிக் கேரக்டர். அவர் முன்னாடியே இறந்துட்டாலும் அந்த கேரக்டரோட தாக்கம் இன்னுமே நமக்கு இருக்குது. அதாவது யார் கேட்டாலும் மணி வயசில் உங்களுக்கு ஃபேவரேட் கேரக்டர் யாருன்னா டக்குன்னு பெர்லின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் பெல்லாசியோ பாடலுமே வந்து பெர்லின் அந்த பாடுற அந்த போர்ஷன் தான் எமோஷனலாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ பெர்லின் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க டாட்டியானா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க தான் வந்து இந்த அலிசியா சியரா அப்படின்னு ஒரு தியரி சுற்றுது. நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. இல்லை ஒருவேளை அலிசியாவும் அந்த டாட்டியானாவும் ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் சுற்றுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் நமக்கு வந்து, டு பி ஹானஸ்ட், மணி ஹேஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு நிக்னேம் இருக்கும். டோக்கியோலேருந்து அந்த மாதிரியான விஷயங்கள், ஊர் பேர் வச்சிருப்பாங்க நைரோபி அந்த மாதிரிலாம். ஸோ இந்த டாட்டியானா தான் சியராவாக இருந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு லாஜிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கான பிளாட் பாயிண்ட்ஸ் இல்லை லூப் ஹோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பெர்லின் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மன். அதாவது நம்ம முன்னாடியே ஒரு சில சின்ன ஹின்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம அலிசியா சியரா வந்து ரக்கேல் அதாவது லிஸ்பன் கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, என்னுடைய கணவர் வந்து ஜெர்மன், அவர் வந்து இறந்துட்டார், ஒரு நோய் தாக்கி இறந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தைகள் டேர்ன் ஆன் த நியூஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஜிக்ஸா பசில் மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தா, கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி பார்த்தா, ஒருவேளை பெர்லின் தான் அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே கூட ஒரு உபத்தகவலாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அலிசியா சியரா ஹீஸ்ட்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நிக்னேம் பாரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், என் கணவர் ஏண்டா கொன்ன அப்படிங்கிறதுக்காக கூட ப்ரொஃபஸர் அவங்க அடித்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குட்டி ஃபேன் தியரி. சரி, அலிசியா சியராவோட ஃபேன் தியரிஸ் எல்லாம் இருக்கட்டும், பெர்லின் பற்றியே ஒரு ஃபேன் தியரி சுற்றுது. லைக் பெர்லினுக்கு வந்து இத்தனை ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ பெர்லின் சாகலை அப்படின்னு ஒரு ஃபேன் தியரி சுற்றுது. என்னன்னா, பெர்லின் வந்து அந்த ஹீஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட புல்லட் ப்ரூஃப் விஷயங்கள் ஜாக்கெட் இருந்துச்சு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஸோ பெர்லின் வந்து அவர் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணிக்கிறார் இல்லையா. ஸோ இந்த இதில் வந்து பெர்லின் வரதுக்கான திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத விட ஃபேன்ஸ் அதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மைன்னு சொல்லலாம். இன்னொன்று, பெர்லினோட இந்த தியரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வலிமையான இது என்ன அப்படின்னு பார்த்தா, எபிசோடோட நேம்ஸ்லாம் ரிவீல் பண்ணாங்க. ஆமாம், இப்போ ரீசெண்டாக அதை விஷயம் பண்ண மாட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ், இந்த தடவை ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு அதில் அந்த சில ரீஇன்கார்னேஷன் ஆஃப் லைஃப், ஆமாம், ரீஇன்கார்னேஷன் அப்புறம் லீவ் மெனி லைஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதில் தட்டுப்படுது எபிசோட் நேம்ஸில். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன கிளிப்பிங்கில் வந்து பெர்லின் வந்து டிவி பார்த்துட்ருக்காரு, பின்னாடி வந்து ஒரு ஆச்சரியமாக இல்லை ஷாக்காக ரெண்டு கலந்த எக்ஸ்பிரஷனோட ப்ரொஃபஸர் வந்து உள்ளே வராரு. ஸோ இது வந்து ஃப்ளாஷ்பேக்காக இல்லை ரியல் ஹேப்பனிங்காக, பெர்லின் உயிரோடு இருக்காரா, இதெல்லாம் நமக்கு நாளன்னைக்கு தான் தெரியும். இது வந்து கம்பேரிட்டிவ்லி இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தியரின்னு சொல்லலாம். ஆமாம், இன்ஃபேக்ட் நமக்கு வந்து யாரோட கேரக்டர் திருப்பி கொண்டு வர்றாங்க கொண்டு வரலங்கிறதெல்லாம் தாண்டி, இதில் நமக்கு லாஜிக்கலாகவே இந்த 4 சீசனில் நிறைய சீன்ஸ் வந்து எப்போ அதெல்லாம் லாஜிக்கலி பாசிபிள் இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனலாக கனெக்டான ஒரு சீரீஸுக்கு வந்து நம்ம லாஜிக்கலாம் பெருசாக பார்க்கவே மாட்டோம். ஸோ மணியஸ்ட் பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலி பயங்கர பாண்டான ஒரு சீரீஸ், லைக் ஒரு அரசு அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிறு குழு,
அவங்க எவ்வளவு போல்டா இருக்காங்க அதுங்கிறப்போ நமக்கு எப்பயுமே அரசியல் கேள்வி கேட்டா மக்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு கனெக்ட் வரும்ல, அப்படி ஒரு பர்சனல் கனெக்ட் இந்த சீரிஸ் மேல எப்பயோ வந்துருச்சு. அதனாலதான் இதுல இருக்கிற சின்ன சின்ன லூப்ஹோல்ஸ் பத்தி எல்லாம் யாரும் பெருசா கண்டுக்கிறதே இல்லை. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி ரீஇன்கர்னேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பாப்புலரான சீரீஸ்ல வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஜான்ஸ்னோ திரும்ப வந்திருக்காரு, பிரிசன் பிரேக்ல மைக்கேல் ஸ்கோஃபீல்டோட கதை முடிஞ்சு நாலு சீசன் முடிஞ்சு அவர் அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து கையை விட்டு செத்து போயிட்டாரு, கரண்ட் ஷாக் அடிச்சு. அதுவும் திரும்ப வந்து வேற ஏதோ ஒரு நாட்டில் போர் ஆல பாதிக்கப்படுற ஒரு நாட்டில் அவர் ஜெயிலில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை கொண்டு போனாங்க. ஸோ எனி திங் கேன் இன்னொன்னு அந்த மாதிரியான இப்போ ஜான்ஸ்னோ கூட ஒரு ஃபேண்டசின்னு வச்சுக்கோங்களேன், பிரிசன் பிரேக் எல்லாம் ஃபேண்டசி கிடையாது, ஸ்டில் அது யாரும் கேள்விலாம் கேட்கல, பிகாஸ் அது எமோஷனலி கனெக்டட். நம்ம திரும்பி பிரிசன் பிரேக்கோட ஹீரோவை பார்க்குறோம் அப்படிங்கிறதே அதுல ஒரு அந்த கனெக்ட் இருந்துச்சு. அடுத்த ஃபேன் தியரி என்ன? அதாவது சேம் நம்ம அலிசியா பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம், அவங்க ப்ரொஃபஸர் கூட சேருவாங்க அப்படிலாம் பேசியிருந்தோம். இன்னொரு ஃபேன் தியரி என்னன்னா அவங்க வந்து அவங்க பிரெக்னன்சியை வந்து ஃபேக் பண்றாங்க. கஹானிரா? ஆமாம், கஹானி. அப்புறம் ஆஞ்சலன ஜூலி டேக்கிங் லைஃப்ஸ், அதுவும் அதே கதை தான். இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்திருக்கு, அதை வச்சு இந்த ஃபேன் தியரி உருவாச்சா என்னன்னு தெரியல. ஒரு அதாவது இந்த இரக்கம் வேண்டும், அவங்க மேலே ஒரு இரக்கம் வரணும், ஒரு அனுதாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அலிசியா அவங்க வந்து உண்மையாக ப்ரெக்னென்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு தியரி சுற்றி. ஆனால் அலிசியா மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்க மேலே யாருக்குமே இரக்கமே இல்லையே. ஆமாம், அவங்களுமே இறக்கம் இல்லாமல் தான் இருக்காங்க, அடி வெளுக்கிறாங்களே போட்டு எல்லாத்தையும். இன்னொன்று, இது வந்து ஒரு ஃபேன் தியரியாக இருந்தாலும் இது கதைக்கு எந்தளவு உதவும் அப்படிங்கிறது தெரியல. இது இருந்தாலும் இல்லைனாலும் கதையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதான் எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஃபேன் தியரி என்ன கார்த்தி? அடுத்த ஃபேன் தியரி வந்து நாம ஃபர்ஸ்ட் சீசன் வச்சுட்டு ஒரு ஃபேன் தியரி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாவே பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது டோக்கியோட வாய்ஸ்ல தான் வரும். அவங்க அந்த பைக்ல அப்படியே போயிட்டு இருப்பாங்க, போலீஸ் பொலீர்னு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வாய்ஸ் நிற்கும், அடுத்த செட் ஆஃப் வாய்ஸஸ் மாறும். ஸோ டோக்கியோ மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. ஸோ சீசன் ஃபைவோட ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆல்வேஸ் ஃபைட் நெவர் சரண்டர். நம்ம சீசன் ஒன் அதாவது பெர்லின் அந்த மாட்டிக்கிற அந்த சீன்ஸ் இருக்குல்ல, அப்பயே தெரியும் எல்லாரும் தப்பிச்சிருவாங்க, பெர்லின் மட்டும் சுட்டே இருப்பாரு. இன்னொன்று, இதில் வந்து கம்ப்ளீட் ட்ராப், ஏன்னா ஃபன்னலோ டன்னலோ எதுவுமே இதில் கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்க கோல்டை கிரானியூல்ஸாக மாற்றுறாங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கிற ஒரே ப்ராசஸ். ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அப்போது த மணி ஹெய்ஸ்ட் டீம், அதாவது இந்த சோகால்டு இந்த மக்கள் ப்ரொஃபஸர் அண்ட் டீம், இவங்க எல்லாருமே ரிசல்ட் தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க இந்த அரசுக்கு ஒரு மிக பெரும் கேள்வி எழுப்புறாங்க அப்படிங்கிற மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கறக்காக டோக்கியோ மட்டும்தான் கடைசியா லீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஃபேன் தியரி. இந்த தியரி மேல உயிரோட வெளியே வருவாங்க, எல்லாருமே இறந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேன் தியரி. இந்த தியரி இருக்காதுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம், ஆசை, கவா, கனவு எல்லாமே. இருக்கக்கூடாது, மோஸ்ட்லி இருக்கக்கூடாது ப்ளஸ் இருக்காது. ஏன்னா மணி ஹெஸ்ட் வந்து எல்லா சீசனுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் முடிக்கிறாங்க. இன்னொன்று, சீசன் ஒன் ஆல்மோஸ்ட் அது முடிஞ்ச ஒரு படம், நெட்ஃப்ளிக்ஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு கேரக்டர் மட்டும் மாட்டிக்குது, அந்த கேரக்டர் ஏன் மாட்டிக்குது அப்படின்னா டோக்கியோ பிரியறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கிளைக்கதை உருவாக்குறாங்க. இல்லை இல்லாட்டி அது ஒரு லிமிடெட் சீரிஸ், ஒரு ஹீஸ்ட், அந்த ஹீஸ்ட் முடிஞ்சோடனே சீரிஸ் முடிஞ்சிருது. ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் எப்பயுமே சீரீஸஸ் முடிப்பாங்க அப்படிங்கிறப்போ அப்படியான ஒரு டிராஸ்டிக் ஆஃப் தி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டைப்பில் ஒரு முடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி, அந்த எப்படி தப்பிப்பாங்கிறதுக்கு இன்னொரு ஃபேன் தியரி இருந்துச்சு. ஆமாம், அதாவது இந்த தடவை டனல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் டோர் வழியாக தான் அவங்க வெளியே வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு தியரி இருந்துச்சு. நமக்கு முன்னாடி தெரியும், முன்னாடி ஒரு ஹெய்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹெய்ஸ்ட்லேயும் அந்த மாதிரி தான் ஜாலியாக வெளியே வேறு கெட்டப்பில் அப்படியே வெளியே வந்துட்டாங்க. இதுலேயும் அந்த மாதிரி ஒரு அதாவது ஹைடிங் இன் பிளெயின் சைட் அப்படிம்பாங்க இல்லையா, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒளிஞ்சிருந்து ஈஸியாக தப்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிளான் தான். இந்த பாக்கிற ஜோக்கர் வேஷம் போட்டு ஜாலியாக வெளியே வருவாப்ல, வயசான ஆள் மாதிரி ஐயோ எனக்கு பதறது பதறதுன்ட்டு. டார்க் நைட் ரெஃபரன்ஸாக சொல்லிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு ஃபேன் தியரி. இது எந்தளவு உண்மையாக இருக்கும் எனக்கு இதில் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டு பி ஹானஸ்ட் படிக்கிற எல்லா தியரியிலையுமே பாசிபிள் அண்ட் சினிமாட்டிக் லிபர்ட்டி எல்லாம் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த தியரி ரொம்பவே பாசிபிள். ஏன்னா மிலிட்ரி முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ பேக்டோராக இப்போ வரைக்கும் எந்த பிளானோ இல்லை அதுக்குன்னு ஒரு டீம் வேலை பார்க்குறதாகவோ கதையில் எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுமே இல்லை. அப்போது கிரானியூல்ஸாக மாற்றுறாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு எல்லாத்தையும் அவங்க குட்டி குட்டி சீட்ஸ் மாதிரி கிரானியூல்ஸாக மாற்றுறாங்க அப்படிங்கிறப்போ அதை த்ரோ பண்ணி மக்கள் மத்தியிலையும் ஒரு கேஆஸை உருவாக்கி அந்த கேஆஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்கும் நாம் பார்த்த கதையை வைத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்க முடியும், அப்படி தான் பண்ணியிருக்க முடியும். ஸ்டில் ப்ரொஃபஸர் வில் ஹவ் ஆல்வேஸ் அ பிளான் பி, பிளான் பி எடுபடாத பட்சத்தில் பிளான் சி, பிளான் டி, பிளான் செட் வரைக்கும் அவர்கிட்ட இருக்குங்கிறப்போ தானாலும் ஆரம்பிச்சிருவார் நினைக்கிறேன்.
ஸோ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் இதை வந்து சவுத் கொரியாவில் அடாப்ட் பண்ணி இன்னொரு சீரிஸ் பண்ண போறாங்க. நமக்கு ரொம்ப நாளாக இதை ஷாருக் பண்ண போறாங்களா, ஒரு 3-4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்ல கூட சிவகார்த்திகேயன் வச்சலாம் நம்ம மீம்ஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபசர் ரோல்ல விஜய், அதாவது மாஸ்டர் படம் வந்தப்போ விஜய் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துச்சு. பெர்லினா அஜித் நடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஜாலியான ஒரு ஃபேன் விஷயங்கள் தான். ஸோ இதை தாண்டி வேற என்ன தேரி இருக்கு கார்த்தி? இதை தாண்டி வேற எந்த தேரியுமே இல்லை. ஸ்டில் அது டைம் ஏதாவது மாற்றுவாங்க. 5 எபிசோட் தான், ஏன்னா அடுத்த 5 எபிசோட் நம்ம டிசம்பர் வரை காத்திருக்க வேண்டும். டைம் டிராவல் தான் பண்ணணும். சரி, ஸோ உங்களுக்கு இந்த ஃபேன் தியரியில் எது உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கிறது, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபேன் தியரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கட்டாயம் நாங்களும் அதை படிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் கட்டாயம் டீ கோட் இல்லை எக்ஸ்பிளைனிங் பண்ணுறோம். ஸோ அண்டில் தென், சி யூ சூன் இன் அனதர் ரிவ்யூ. திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப் வித் கேமரா பர்சன் ரமேஷ் கண்ணன் அலாங் வித் ஸ்ரீனி. நன்றி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி ஹானர்ஸ், நியூட்ரிஷனல் டயட்டெடிக்ஸ், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்.